ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது தளபதி ரசிகர்களையும் தல ரசிகர்களாக மாற்றும் 10 படங்கள். பொதுவாக தளபதி ரசிகர்களுக்கு தல ரசிகர்கள்னாலே பிடிக்காது. அதனால் நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கு தல நடித்த படங்களும் பிடிக்காது. ஆனால் அப்படிப்பட்ட விஜய் ஃபேன்ஸுக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாத 10 தலையோட படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் விஸ்வாசம். டைரக்டர் சிவாவோட டைரெக்ஷனில், டி இமானோட மியூசிக்கில் தல நடித்த படம். சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. 10 வருஷம் கழித்து தன்னோட ஒய்ஃபையும் மகளையும் பார்க்க போகிறப்போ தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கிற பாசப்போர் தான் இந்த படம். எனக்கு தலையை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட இந்த படத்தை பார்த்து கிளைமேக்ஸில் தேம்பி தேம்பி எழுதியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் கிரீடம். மலையாளத்தில் மோகன்லால் நடித்த படம் தான் கிரீடம். தமிழில் அஃபிஷியலாக ரீமேக் பண்ணி தலையை வச்சு எடுத்திருக்காங்க. தன்னோட மகன் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு போராடிட்டு இருக்கும்போது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவனை ஒரு கொலகாரனாக மாற்றுது. இதில் கிளைமேக்ஸினில் வில்லனை கடப்பறையில் குத்திட்டு அவங்க அப்பாவை பார்த்து கதறி எழுதுறப்போ தியேட்டரில் ஆடியன்ஸும் கூடவே சேர்ந்து எழுதியிருப்பாங்க. இந்த படமும் தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் காதல் கோட்டை. இந்த காலத்தில் ஆன்லைனில் ஃபேக் ஐடியை கூட நம்ம பசங்க பார்க்காமையே லவ் பண்ணும்போது தலை லெட்டர் மூலமாகவே தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருப்பார். எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் விரும்பி பார்த்த ஒரு படம் இது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் முகவரி. ஒரு எம்ஏ படித்த இளைஞன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு கனவோட தனக்கு வர வேலை எல்லாமே ஒதுறி விட்டுட்டு தன்னோட கனவுக்காக காதலையே வேணாம்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக தன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு நினச்ச மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. இந்த படத்தில் ஒவ்வொரு டைலாகும் பார்க்குற ஆடியன்ஸை ஊக்கப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளோ லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும்னு தோணும். இதனால தான் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் கண்டுகொண்டேன். டைரக்டர் ராஜீவ் மேனன் டைரெக்ஷனில் 2000 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் அஜித், ஐஸ்வர்யா ராய், தபு, மம்முட்டி, அப்பாஸ் அப்படின்ட்டு 5 பேர், இதில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே சமமான பங்கு கொடுத்துருக்காரு டைரக்டர். இதில் ஒரு டைரக்டர் சான்ஸ் தேடிட்டு தபுவை லவ் பண்ணிவிட்டு தன்னோட தனித்துவமான நடிப்பை காட்டியிருப்பார் நம்ம தலை. இதில் முக்கியமான ப்ளஸ் என்னென்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இந்த வரிசையில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற படம் சிட்டிசன். தந்தி டிவியில் ஆங்கராக இருந்த சரவணன் சுப்பையா தான் இந்த படத்தோட டைரக்டர். தலையை 10 கெட்ட போட வச்சு மாசாக காட்டியிருப்பார். சட்டம்னா என்னென்னு சாதாரண பாமர மக்களுக்கும் புரிய வச்சிருப்பார். சாதாரண தமிழ் படம் மாதிரி இல்லாமல் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு 2001 பிளாக் பஸ்டர் அடித்த படம் சிட்டிசன். இந்த படத்தை இப்போவும் கேடிவியில் திரும்ப திரும்ப போட்டுட்டு தான் இருக்காங்க. தலையை பிடிக்காத தளபதி ரசிகர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற படம் மங்காத்தா. டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தல நடித்த படம் தான் மங்காத்தா. இந்த படத்தில் வர ஒவ்வொரு காட்சியும் ரசிக்கும்படியாக சுவாரஸ்யமாக அமைச்சிருப்பார் டைரக்டர் வெங்கட் பிரபு. தலையோட கண்ணிலேயே தன்னோட வில்லத்தனத்தை காட்டியிருப்பார். பிளான் போட்டு ராபரி பண்ணுற சீன் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பைக் ஸ்டண்ட் சீன். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். இதனால தான் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 8வது இருக்க படம் வாலி. எஸ்தே சூர்யா இயக்கத்தில் தலை நடித்த படம் தான் வாலி. அது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு புதுசான கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பார் எஸ்தே சூர்யா. இதில் தலை டூல் கெட்டப்பில் நடிச்சிருப்பார். அதில் ஒரு கேரக்டரில் ஊமையாக நடிச்சிருப்பார். டைலாக் பேசாமல் கண்ணிலேயே ஃபயராக காட்டியிருப்பார். பா என்ன விளத்தனண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படமும் விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நம்ம வரிசையில் 9வதாக பார்க்க போகிற படம் வில்லன். கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் டுவல் ரோலில் தலை நடிச்சிருப்பார். இதில் ஒரு ரோலில் பஸ் கண்டக்டராகவும் இன்னொரு ரோலில் ஹேண்டிகேப்பாகவும் தன்னோட நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார் தல அஜித். இந்த படம் சென்டிமெண்ட்டாகவும் ஹியூமராகவும் இருந்ததால் ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப கவர்ந்துச்சு. தலையோட சின்ன வயசு சீனில் செம்ம சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கும். அதை பார்க்குற ஆடியன்ஸ் கண்ணில் கண்டிப்பாக அழுக வந்திருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் வரலாறு. இந்த படத்தையும் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 3 கதாபாத்திரத்தில் தலை நடிச்சிருப்பார். இந்த படத்தில் தன்னோட நடிப்பை ஜீவான் ஒரு கதாபாத்திரத்தில் தன்னோட வில்லத்தனத்தையும் காட்டியிருப்பார். இந்த படத்தை பார்த்த பிறகு தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தலையை பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. லிஸ்ட்டில் ஏதாவது படம் மிஸ் ஆகிருக்குன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்வ கோளாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.